வணக்கம் நண்பர்களே. இந்த இமேக்ஸ் எஃப்டிஎம் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்கள்கிட்ட 5000 ரூபாயிலேருந்து 200 டேஸில் பணம் தராதா சொல்லி ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவங்க வந்து 2019 வந்து பார்த்தீங்கன்னா மும்பை பெங்களூரில் வந்து இவங்க வந்து ட்ரேடிங் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ளஸ் அவங்க டைமண்டு ஜுவல்லரி, பர்சனல் கேரு, ஹோம் கேரு, எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் இதெல்லாம் நாங்கள் ஓனாக பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா இமேக்ஸ் லான்ச்சிங் வந்து ஜூன் மாதம் வந்து 2020 நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரியல் டைம் ஆன்லைன் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளஸ் நம்ம போடுற பணத்தை வந்து பார்த்திங்கன்னா 1%லேருந்து 2% வரைக்கும் 200 ஒர்க்கிங் டேஸில் வந்து நமக்கு வந்து பண்ணித்தராங்களாம். பைனரி இன்கம் சொல்லி 10% கொடுக்குறாங்க. டைரக்ட் ரெஃபரல் வந்து 10% கொடுக்குறாங்க. ரீடாப் அப் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பேன் கார்டுக்கு ஒரு அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களும் அடிமட்ட மக்கள்லேருந்து பெரியாட்கள் வரைக்கும் பணத்தை வாங்கி ஒரு அமௌண்ட் தர்றதா சொல்லி விளம்பரம் பண்ணிட்டு தெரிகிறாங்க. பிளான் ஏ வந்து 5000 ரூபா தர்றதாகவும், டெய்லி போனஸ் வந்து 50 ரூபா தர்றதாகவும், டைரக்ட் கமிஷன் வந்து 500 ரூபா தர்றதா சொல்லிகிட்டு இருக்காங்க. டைரக்ட் ரெஃபரில் வந்து 500 ரூபா தர்றதா சொல்லியிருக்காங்க. டெய்லி பைனரி கேப்பிங் வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபா தர்றதா சொல்லி 200 ஒர்க்கிங் டேஸ் தர்றதா சொல்கிறாங்க. இது மாதிரி ஏபிசிடிஇ அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சில்வர் பேக்கேஜ், கோல்டு பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி அதிகப்படியான பணத்துக்கு பெரிய லெவலில் பேர் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிளாட்டினம் தர்றதா சொல்கிறாங்க. இது பிளாட்டினம் பேக்கேஜ், டைமண்ட் பேக்கேஜ் இந்த மாதிரி தர்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அக்ரிமெண்ட் வேறு போட்டுக்கிறாங்களாம். நோட்டரி அட்ரஸ்டோடு தர்றதாக சொல்கிறாங்க. கான்ட்ராக்ட் வந்து எதுக்கு தர்றாங்கன்னா, 1 லேக்குக்கு மேலே யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும் இந்த ஃபெசிலிட்டிஸ் பண்ணித்தரதாகவும், லேண்ட் கேரண்டி வந்து 5 லேக்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பண்ணித்தரதாகவும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட்ரஸ் முதற்கொண்டு கொடுத்துருக்கு, கீழே காண்டாக்ட் பண்ணுறதான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. நம்ம இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்தோம். அந்த வெப்சைட்டுக்கு போயிடலாம் டைரெக்டாக. இதுதான் அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த ஜுவல்லரி இதெல்லாம் கொடுக்குறதா சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் பார்த்திங்கன்னா இருக்குது, மும்பை தான் போட்டிருக்கு. பட் ஆனால் இது எந்தளவுக்கு ப்ரூவாக பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தெரில. இவங்க ஏதோ எஃப்எம்சிசி ப்ராடக்ட்டு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் காமிக்கிறாங்க. இது கொஞ்சம் நம்பத்தகுந்த வகையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து கஷ்டந்தான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் தர்றோம் அப்படிங்கிற பேர்லேயும் சொல்லிக்கிட்டு தவறான ஒரு விஷயங்களும் பண்ணிக்கிட்டு தெரிகிறாங்க. இவங்க இந்த டைரக்ட் ரெஃபரல் இந்த கான்செப்ட் இந்த மாதிரி கொண்டு வந்தாலே கொஞ்சம் கஷ்டந்தான். இவங்க பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் சரியில்லாத ஒன்று தான். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து யூடியூப் வீடியோஸு நான் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கிடச்சிச்சு. இது ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காண்டி தான் நான் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா ரொம்ப இது வந்து கஷ்டம். எப்படி இதை பண்ணி இவங்க வந்து மக்களுக்கு பணத்தை தராங்க, எத்தனை மாதம் ரன் ஆகும், இப்போ இந்த பிஸ்னஸ் இருக்கா இல்லையா, அது எல்லாமே கேள்விக்குறி. மக்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வருது அப்படின்னா தயவுசெய்து யாரும் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நான் வந்து வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி இல்லீகலாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அடிமட்ட மக்கள்கிட்ட இருந்தே கையளிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், 5000 ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி போனஸ் 50 ரூபாயும், டெய்லி கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா தர்றோம், டைரக்ட் ரெஃபரல் பண்ணிங்கன்னா 500 ரூபா தர்றோம் அப்படின்னு அவங்க சொல்லி மக்கள் மனசை வந்து பார்த்திங்கன்னா மாற்றுறாங்க. தயவுசெய்து இப்படி நீங்கள் சர்ச் பண்ணும்போது ஒரு வீடியோ கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்கேம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து தேடி பாருங்கள். மக்களோட கருத்துக்களை வந்து படிங்க. யாராவது ஒருத்தர் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் காட்டுறாரு அப்படின்னு சொல்லி அதுவும் பண்ண வேணாம். ஏன்னா இதெல்லாம் 2-3 சைக்கிள் தான் நடக்கும். அதுக்கப்புறம் கம்பெனி வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட மாட்டிக்கிது அப்படின்னா அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அமௌண்ட் இது வராது. உங்களுக்கு முழுக்க இந்த மாதிரி வீடியோ கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து யார் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ரீசன் கண்டி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் யாரும் மறந்துட வேணாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் மட்டும்தான் ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.